அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விவசாய நண்பன் சேனல். நான் பிரசாந்த். நம்மளோட இந்த விவசாய நண்பன் சேனலில் இயற்கை விவசாயத்தை பற்றி தொடர்ச்சியாக நம்ம வந்து நிறைய காணொலி வந்து பதிவு பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம பதிவு பண்ண காணொலியில் இருந்த வந்த டாபிக் எல்லாமே நீங்கள் வந்து ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பற்றி நீங்கள் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைக்கோரைசா ஃபங்கஸ்ங்கிறத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னடா இது, இந்த பேர் வந்து நமக்கு வந்து புதுசாக இருக்கே அப்படின்ட்டு நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், இவ இயற்கை விவசாயத்தில் நீங்கள் நல்லா வெற்றி பெறணும் அப்படின்னா கட்டாயம் இந்த மைக்கோரைசா ஃபங்கஸை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் மட்டும்தான் உங்களால் இயற்கை விவசாயத்தில் கண்டிப்பாக வந்து வெற்றி பெற முடியும். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக ஐயா ராஜு அவர்கள்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். வணக்கம். மைக்கோரைசா ஃபங்கஸ் என்பது தாவரத்தினுடைய வேரில் கூடி வாழக்கூடிய ஒரு பூஞ்சன வகையைச் சேர்ந்தது. இது ஜெர்மன் நாட்டில் உள்ள தாவரவியல் விஞ்ஞானியான டாக்டர் ஃப்ராங்க் என்பவர் மைக்கோரைசா ஃபங்கஸ் என்று 1885 பெயர் சூடியுள்ளார். இந்த மைக்கோரைசா ஃபங்கஸ் ஆனது பைட்டோமைசிட்டிஸ் என்ற குடும்பத்தைச் சேர்ந்தது. இதில் 100 சிற்றினங்கள் இருக்கின்றன. இதில் 2 வகைகள் இருக்கின்றன, எண்டோ மைக்கோரைசா, எக்டோ மைக்கோரைசா. இந்த எண்டோ மைக்கோரைசானது தாவரத்தினுடைய வேரின் வெளிப்புறத்தில் வாழக்கூடியது. எக்டோ மைக்கோரைசா என்பது தாவரத்தினுடைய வேரின் உட்புறத்தில் செயல்படுகின்றன. இந்த எண்டோ மைக்கோரைசானது பல மரங்கள் மற்றும் பெரிய மரங்களில் உயிர் வாழக்கூடியது. எக்டோ மைக்கோரைசானது காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் ஆகிய தவிர்த்து மற்ற அனைத்து பயிர் வகைகளிலும் உயிர் வாழக்கூடியது. இந்த எக்டோமைக்கோரைசை விஏஎம் என்று சொல்கின்றோம். வெசிகுலர் அர்பஸ்குலர் மைக்கோரைசா என்று நாம் அதை சொல்கின்றோம். இந்த மைக்கோரைசா பூஞ்சாணமானது தாவரத்தினுடைய வேரின் வெளிப்புற செல் அடுக்கில் நுழைந்து உள்புற செல் அடுக்கில் செயல்படுகின்றன. மைக்கோரைசா பங்கஸானது தாவரத்தினுடைய வேரின் வெளிப்புறத்தில் பறந்தும் விரிந்தும் வலைப்பின்னல் போன்ற நூல் இலைகள் போல செயல்படுகின்றன. இந்த நூல் இலைக்கு நம்ம ஹைப்பா என்று சொல்கின்றோம். இந்த ஹைப்பானுடைய முனையில் உள்ளங்கை அல்லது பழக்கத்து போன்ற அமைப்பு இருக்கின்றன. இந்த பழக்கத்து போன்ற அமைப்புக்கு அர்பஸ் பிளஸ் என்று சொல்கின்றோம். இந்த மைக்கோரைசா இந்த நூல் இலையில் எண்ணற்ற கிளைகள் இருக்கின்றன. இந்த கிளைகளினுடைய கைப்பவனுடைய முனையில் ஒவ்வொன்றும் ஒரு சிறு பை இருக்கின்றன. இந்த ஹைப்பா நூல்நிலையானது மண்ணில் விரிந்தும் பறந்தும் செயல்பட்டு ஊட்டச்சத்துக்களை எடுத்து இந்த சிறு பையில் சேமிக்கின்றன. அதனால் இது உணவு சேமிப்பு கிடங்கு பைகளாக செயல்படுகின்றன. மைக்கோரைசா ஃபங்கஸானது அதனுடைய ஹைப்போ இலையானது மண்ணின் வேர்களுடைய சுற்றி பறந்தும் விரிந்தும் வலைப்பின்னல் போல் செயல்பட்டு ஊட்டச்சத்துக்களை எடுத்து பையில் சேகரிக்க செய்கின்றன. இந்த மைக்கோரைசாவினுடைய பழக்கொத்து போன்ற அர்பஸ் குலசானது மண்ணிலிருந்து பாஸ்பேட், கால்சியம், மாலிப்டினம், சிங்கு, ஃபெரஸு, மெக்னீசியம், காப்பர் செல்பேட் மற்றும் ஊட்டச்சத்துக்களை முழுமையும் உறிந்து தாவரத்தினுடைய வேர்களுக்கு கொடுக்கின்றன. தாவரத்தினுடைய இலைகளுக்கு எப்பொழுது உணவு பற்றாக்குறை ஏற்படுகிறதோ, ஸோ அப்பொழுது இந்த ஹைப்பா இலையானது சேமிப்பு உணவு கிடங்கு பையிலிருந்து ஊட்டச்சத்துக்களை எடுத்து இலைக்கு அனுப்புகின்றன. ஸோ அதற்கு பரிமாற்றாக மைக்கோரைசா ஃபங்கஸினுடைய ஹைப்பா இலையானது கார்பன் மற்றும் நைட்ரஜன் ஊட்டச்சத்துக்களை இந்த தாவரத்தின் வேரில் சுரக்கக்கூடிய சுரப்பிலிருந்து எடுத்து தன்னுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தி கொள்கின்றன. ஸோ இதற்கு இந்த மைக்கோரைசா ஃபங்கஸினுடைய அர்பஸ் குலஸ் என்பது இடையீட்டலராக செயல்படுகின்றன. இந்த மைக்கோரைசா ஃபங்கஸினுடைய ஹைப்பா இலைகள் விரிந்தும் பறந்தும் வலைப்பின்னல் போல் மண்ணில் பரவி ஊட்டச்சத்துக்களை எடுத்து பையில் சேகரமாக செய்கின்றது. எப்பொழுது இலைக்கு ஊட்டச்சத்து தேவைப்படுகிறதோ, ஸோ அந்த மாதிரியான கிரிட்டிக்கல் பொசிஷனில் இந்த மைக்கோரைசா ஃபங்கஸானது இந்த ஹைப்பா இலையானது சேமிப்பு கிடங்கு அந்த பையிலிருந்து ஊட்டச்சத்துக்களை எடுத்து இலைக்கு வேர் மூலம் அனுப்புகின்றன. ஸோ இதனால் தாவரத்தினுடைய வேர்களுக்கு மற்றும் தாவரங்களுக்கு உணவு வழங்குவதில் இந்த மைக்கோரைசா ஃபங்கஸ் ஆனது மிகவும் தலைச்சிறந்த ஒரு தலைவனாக செயல்படுகின்றன. மைக்கோரைசா ஃபங்கஸ் இல்லாமல் பாக்டீரியாவோ அல்லது மற்ற ஃபங்கஸோ உணவு வழங்க முடியாது. தாவரத்தினுடைய வேரில் மைக்கோரைசா ஃபங்கஸ் இல்லாமல் அல்லது அரிதாக இருந்தால் பாஸ்பேட், சிங்க் போன்ற ஊட்டச்சத்துக்கள் தாவரத்தினுடைய வேரில் எடுக்க முடியாது. இதனால் தாவரத்தினுடைய இலையானது சிங்க் பாஸ்பேட் பற்றாக்குறையை தென்படுகின்றன. இது உர வடிவில் வெளியிலிருந்து நாம் இந்த தாவரத்துக்கு இடும் பொழுது இந்த வேரானது இழுக்கப்படுவதில்லை. அதனால் சிவியராக பாஸ்பேட் மற்றும் சிங்கு பற்றாக்குறை சிவியராக தென்படுகின்றன. அதனால் மைக்கோரைசா ஃபங்கஸானது தாவரத்தினுடைய வேரில் இருப்பது மிக மிக முக்கியமானதாகும். ஏன்னா இதன் மூலமாக தான் தாவரத்தினுடைய வேர் மூலம் செடிகளுக்கு உணவு வழங்கப்படுகின்றன. இப்போ களைச்செடியில் மைக்கோரைசா ஃபங்கஸானது அதிகப்படியான அளவு இருக்கின்றன. களைச்செடியில் 2 வகைகள் இருக்கின்றன. ஒன்று வருட களைச்செடி, இன்னொன்று பல்லாண்டு களைச்செடி. இந்த வருட களைச்செடியானது மழைக்காலத்தில் 9 நட்சத்திரத்தில் இது சிறப்பாக வளர்ந்து கிடக்கின்றன. ஸோ இதில்
இங்கு நான் வெஜிடேரியன் பூச்சிகள் உறவிடமாகவும் மற்றும் இதனுடைய வேரில் மைக்ரோரஸ் ஃபங்கஸ் ஆனது அதிகமாக உறவிடமாகவும் அதாவது உணவு விடுதி போல செயல்படுகின்றன. இவற்றை சிறப்பாக மேலாண்மை செய்ய வேண்டும். அதாவது பூமியிலிருந்து அரடி விட்டு அறுத்து அங்கே மூடாக்காக போட வேண்டும். இந்த பல்லாண்டு களை செடிகளை நாம் அது வளரவிடக்கூடாது. ஏனென்றால் அது சீக்கிரமாக வளர்ந்து இந்த பயிர்களுடைய மேலே வளர்ந்து சூரிய ஒளி மற்றும் நீர் உறிஞ்சுவதற்கு போட்டி ஏற்படுத்திவிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த தாவர கீழே மண் முழுவதும் இந்த வேரானது பரவி பல வகையான தாவரத்தின் உயிர் பன்மத்தை அழித்துவிடும். இது ஆழமாக நம்ம டிராக்டரை வைத்து உழவு ஓட்டுவதனாலே இந்த பல்லாண்டு களை செடியானது முளைத்து விடுது. இதற்கு ஒரே தீர்வு என்னவென்றால் நாம் இங்கு மூடாக்கு போட்டு சூரிய ஒளியை தடுத்து விட்டோம்னா இந்த பல்லாண்டு களை செடியானது முளைப்பதே இல்லை. நாம் ஜீவாமரம் மூடாக்கு போட்டு ஜீவாமரதம் கொடுக்கும் பொழுது அதில் எண்ணற்ற மைக்ரோரைஸ ஃபங்கஸ் ஆனது வளர்ந்து விடுகின்றன. மைக்ரோரைஸ ஃபங்கஸ் பூமியில் இல்லாத பொழுது நாம் வெளியிலிருந்து எருவுகளை பண்ணை எருவுகளை நாம் இங்கே கொட்டும் பொழுது அது வேலை செய்வது அல்ல, அல்லது பலனளிப்பதும் இல்லை. அதனால் மைக்ரோரைஸ ஃபங்கஸ் ஆனது மண்ணில் இருப்பது மிக மிக அவசியமானது ஆகும். இங்கு கோதுமை, நெல், சோளம், கம்பு, மக்காசோளம், கேழ்வரகு, தென்னை, சாமை, வரகு ஆகியவற்றில் மைக்ரோரைஸ ஃபங்கஸ் ஆனது அதிகப்படியான அளவுக்கு இருக்கின்றன. மைக்ரோரைஸ ஃபங்கஸ் ஆனது உணவு தாவரத்தினுடைய வேரிலிருந்து மட்டுமே வேரில் சுரக்கக்கூடிய சுரப்பிலிருந்து மட்டுமே எடுத்து உயிர் வாழும். அதனால் மண்ணில் தாவரங்களினுடைய வேர்கள் இல்லாத பொழுது மைக்ரோரைஸ ஃபங்கஸ் ஆனது உயிர் வாழ்வதே இல்லை. அதனால் வருடம் முழுவதும் நம்மளுடைய தோட்டத்தில் தாவரங்கள் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். அதற்காக நம்மளுடைய பல தோட்டத்தில் கலப்பு பயிராகவோ அல்லது ஊடு பயிராகவோ நாம் நெருக்கமாக பயிர் செய்ய வேண்டும். ஸோ இதற்காக உருவிதலை தாவரமாகவும் இருவிதலை தாவரமாகவும் எண்ணெய் வித்து பயிர்களாகவும் படர்கொடிகளாகவும் நாம் வருடம் முழுக்க பயிர் செய்வது மிக மிக அவசியமானது ஆகும். நாம் இங்கு கரிப் பட்டத்தில் மண்ணை பயிர் செய்யாமல் வெறுமனே போட்டுவிட்டு ரபி பட்டத்தில் நாம் பயிர் செய்யும் பொழுது அந்த பயிரில் மைக்ரோரைஸ ஃபங்கஸ் இருப்பதே இல்லை. இதற்கு காரணம் கரிப் பட்டத்தில் மழைக்காலத்தில் பூமியில் இருக்கும் வேர்களானது அதை அனைத்தும் சிதைவேந்துப்படுவதனால் மைக்ரோரைஸ ஃபங்கஸ் அங்கு உயிர் வாழ்வதில்லை. அதனால் கரிப் பட்டத்தில் நாம் பயிர் வகை பயிர்களான உளுந்து, பச்சைப்பயிறு, தட்டப்பயிர் ஆகியவை நம்ம பயிர் செய்ய வேண்டும். கோடை காலத்தில் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் போன்ற சமயங்களில் நம்மளுடைய தோட்டத்தில் நாம் அங்கு பயிர் செய்யாமல் வெறுமனே போட்டுவிட்டால் மைக்ரோ ஃபங்கஸ் ஆனது அங்கு அழிந்துவிடும். அதே சூழ்நிலையில் நாம் கரும்பு சோகை, பருத்தி மாறு, இந்த துவர மாறு, களை செடிகள் மற்றும் தாவர கழிவுகளை தீயிட்டு கொளுத்தும் பொழுது அதிகப்படியான வெப்பத்தினாலையும் இந்த தீயின் ஹீட்டினாலையும் மண்வாழ் உயிரினங்கள், நுண்ணுயிர்கள், மண்புழுக்கள் இந்த மைக்ரோரைஸ ஃபங்கஸ் அழிந்து விடுகின்றன. ஸோ கோடை காலத்தில் நாம் ஆழமாக டிராக்டர் வைத்து உழும் பொழுது வெப்பநிலை அதிகமாக 40-50 டிகிரிக்கு வெப்பநிலை செல்லும் பொழுது மைக்ரோரைஸ ஃபங்கஸ் ஆனது அழிந்து விடுகின்றன. நாம் இங்கு மூடாக்காக போட்டு ஜீவாமிரதம் கொடுக்கும் பொழுது எவ்வளவு வெயில் அடித்தாலும் 40 டிகிரி சென்டிகிரேடுக்கு மேல் வெப்பநிலை தாண்டுவதே இல்லை. மைக்ரோரைஸ ஃபங்கஸ் ஆனது பைட்டோமைசிட்டிஸ் என்ற குடும்பத்தை சேர்ந்தது. நாம் கெமிக்கல் விவசாயத்தில் பங்கி செய்ட அதாவது பூஞ்சான மருந்துகளை சொண்டு விதைகளை ட்ரீட் பண்ணி மண்ணில் ஊனும் பொழுது மைக்ரோரைஸ ஃபங்கஸ் ஆனது அழிந்து விடுகின்றன. போடோ கலவையை கொண்டு நாம் பல மரங்களினுடைய பட்டைகளை தண்டுகளில் நாம் அது தடவும் பொழுது மைக்ரோரைஸ ஃபங்கஸ் மற்றும் நன்மை செய்யும் பூஞ்சானங்கள் அழிந்து விடுகின்றன. இந்த கடுமையாக தீமை செய்யக்கூடிய நோய் கிருமியான இந்த பைட்டோப்தரா இந்தியாவில் பல லட்சக்கணக்கான மரங்களான திராட்சை, மாதுளை, ஆரஞ்சு, சாத்துக்குடி போன்றவை அழித்துவிட்டது. இதுக்கு தவறான நம் உரம் பரிந்துரை மற்றும் பூச்சி மற்றும் பூஞ்சான மருந்துகளை பயன்படுத்தினதே ஆகும். இந்த பைட்டோப்தரா பூஞ்சானத்தை அழிப்பதற்காக நாம் காப்பர் ஆக்சிகுளோரைடு, திரம், பவிஸ்டின் போன்ற கடுமையான பூஞ்சான மருந்துகளை கொண்டு நம்ம தெளிக்கும் பொழுது இந்த இலையினுடைய மேற்பரப்பில் வழிந்து 60-70% பூமியில் பட்டு நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் மைக்ரோரைஸா, ட்ரைகோடெர்மா, பெனிசிலியம் மற்றும் மண்புழுக்கள், மண்வாழ் உயிரங்கள் அனைத்தும் அழிந்து விடுகின்றன. இந்த பைட்டோப்தரையை கட்டுப்படுத்தக்கூடியது இந்த பெனிசிலியம் மற்றும் ட்ரைகோடெர்மாவே ஆகும். இந்த மேற்சொன்ன இந்த ஃபங்கஸ் பூஞ்சான மருந்துகளை நாம் தெளிக்கும் பொழுது இந்த பைட்டோப்தரா நோய்கிருமியானது இது அதிகப்படியான எதிர்ப்பு சக்தியை பெற்று இப்போ இங்கு நமது மாநிலம் மற்றும் நமது நாட்டில் அதிகப்படியான அளவு அதனுடைய ஆதிக்கம் தலைவிரித்து ஆடுகின்றன.
அது மட்டும் அல்லாமல் நாம் இங்கு நீர் தேங்கும் பொழுது அந்த நீர் தேங்கின இடத்தில் உள்ள மரங்களில் இந்த பைட்டோப்தேரா அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த நோய் கிருமியானது வளர்ந்து தாவரத்தினுடைய வேறு தண்டு அழித்து அது சேதமடைய செய்கின்றது. நாம் இங்கு மூடா இயற்கை விவசாயத்தில் நாம் இங்கு மூடாக்க போட்டு ஜீவமரதம் கொடுக்கும் பொழுது அது வாப்சா ரெடி ஆகின்றன. ஸோ அந்த வாப்சாவில் காற்றோட்டம் இருப்பதனால் அந்த காற்றோட்டத்தில் ஒரு ஆக்சிஜனை எடுத்து பென்சிலியும் ட்ரைக்கோட்டரமா மைக்ரோரைஸ் ஆகியோட்டனுடைய பல்கு பெருகி தன்னுடைய இனத்தை அதிகப்படுத்தி இந்த மைக்ரோரைஸ் இந்த பைட்டோப்தேரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய் கிருமியை கட்டுப்படுத்தி விடுகின்றன. மைக்ரோரைஸ ஃபங்கஸ் ஆனது தாவரத்தினுடைய வேரில் இருக்கும் பொழுது இது நைட்ரஜன் பாஸ்பேட் சிங்க் மற்றும் ஊட்டச்சத்துக்களை எடுக்கும் விகிதம் அதிகரிக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் மண்ணினுடைய ஈரப்பதமும் அதிகரிக்கின்றன. மண்புழுனுடைய செயல்பாட்டினால் மண் புலவளப்பாக அல்லது லூஸாக இருக்கும் பொழுது இந்த மைக்ரோச பங்கசனுடைய இந்த ஹைப்பா நூலினானது மண்ணின் ஆடி ஆழம் வரைக்கும் சென்று ஊட்டச்சத்துக்களை இழுத்து தாவரத்தினுடைய வேர்களுக்கு விளங்குகின்றன. இந்த மைக்ரோச பங்கசனுடைய ஹைப்பா இந்த இலையானது மக்களிருந்து ஊட்டச்சத்துக்கள் முழுதும் உறிஞ்சி தாவரத்தினுடைய வேருக்கு மூலம் இலைகளுக்கு அனுப்புகின்றன. நம்ம மண்ணில் விதை ஊன்றோம். விதை ஊன்னதுக்கு பின்னாடி விதை முளையிடுது. அந்த கீழே அந்த விதையினுடைய கீழே வேர்கள் வந்து வேர்கள் உருவாக தொடங்கும். ஸோ வேர்கள் உருவாகும் பொழுது மைக்ரோரைஸ ஃபங்கஸ் ஆனது வளரத் தொடங்குகின்றது. இது வளர்ந்து மண்ணில் தீமை செய்யக்கூடிய நமட்டோட் என்ற நூற்புழுவும் தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் மற்றும் நோயை உருவாக்கக்கூடிய நோய் கிருமிகளையும் இது கட்டுப்படுத்தி தாவரத்தை சிறப்பாக பாதுகாப்பு செய்கின்றன. இந்த ரைசோபியம் பாக்டீரியா என்ற கல்ச்சரை கொண்டு நாம் பயிறு வகை பயிர்களை நாம் விதை நேர்த்து செய்து பூமியில் ஊனும் பொழுது இந்த பயிறு வகையில் நைட்ரஜனை நிலைப்படுத்தக்கூடிய வேர் முடிச்சிகள் இருப்பதில்லை. அதற்கு காரணம் மைக்ரோரைஸ ஃபங்கஸ் இல்லாததே காரணமாகும். மைக்ரோரைஸ ஃபங்கஸும் ரைசோபியம் பாக்டீரியாவும் ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்பும் நட்பும் கொண்டுள்ளன. இவை இரண்டும் சேர்ந்து, அதாவது மைக்ரோரைஸ ஃபங்கஸ் ரைசோபியம் பாக்டீரியா இரண்டும் சேர்ந்து நைட்ரஜன் பாஸ்பரஸ் மற்றும் உள்ள அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் எடுத்து வேர்களுக்கு அனுப்புகின்றன. இந்த ரைசோபியமானது அட்மாஸ்பியரிலிருந்து ஒரு மூலக்கூறு நைட்ரஜன் ஒரு அணு நைட்ரஜனை எடுத்து வேர் முடிச்சில் செலுத்துவதற்காக மைக்ரோரைஸ ஃபங்கஸ் ஆனது 21 அணு பாஸ்பரஸ் பாஸ்பேட்டை எடுத்து இந்த ரைசோபியம் ஃபங்கஸுக்கு வழங்குகின்றன. ஆக மைக்ரோரைஸ ஃபங்கஸ் ரைசோபியம் பாக்டீரியா மற்றும் பாஸ்பேட்டை கரைக்கக்கூடிய இந்த பாக்டீரியா இது மூன்றும் முக்கோணமாக செயல்படுகின்றன. ரைசோபியம் பாக்டீரியானது மைக்ரோரைஸ ஃபங்கஸினுடைய முன்னிலையே அது செயல்படுகின்றன. மைக்ரோரைஸ ஃபங்கஸ் பாக்டீரியா இரண்டும் சேர்ந்து செயல்பட்டு நைட்ரஜன் பாஸ்பேட் மற்றும் ஊட்டச்சத்துக்களை எடுத்து வேர்களுக்கு வழங்குகின்றன. நல்ல நிலையில் மைக்ரோரைஸ ஃபங்கஸும் ரைசோபியம் பாக்டீரியாவும் சேர்ந்து ஒன்றோடு ஒன்று சேர்ந்து உயிர் வாழ்கின்றன. கெட்ட சூழ்நிலையில் இரண்டும் சேர்ந்து ஒன்றாகவே மடிகின்றன. மண்ணில் போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்து இருக்கும் பொழுது மைக்ரோரைஸ ஃபங்கஸ் ஆனது வளர்ந்து அந்த ஊட்டச்சத்துகள் மீது செயல்புரிகின்றன. மைக்ரோரைஸ ஃபங்கஸ் ரைசோபியம் பாக்டீரியா இரண்டினுடைய கூட்டு வாழ்க்கையினால் தாவரத்தினுடைய வளர்ச்சி மற்றும் உற்பத்தி அதிகரிக்கின்றன. மண்ணில் நாம் சமமற்ற நிலையில் வெளியிலிருந்து ஊட்டச்சத்து நாம் கொடுக்கும் பொழுது மைக்ரோரைஸ ஃபங்கஸ் ரைசோபியம் பாக்டீரியா இரண்டும் டிஸ்டர்ப் ஆகின்றன. இந்த மைக்ரோரைஸ ஃபங்கஸ் ஆனது கார்பன் காம்பவுண்ட் மற்றும் ஹார்மோன்ஸை இந்த தாவரத்தினுடைய முதன்மை வேரிலிருந்து எடுத்துக்கொள்கின்றன. இந்த மைக்ரோரைஸ ஃபங்கஸ் மற்றும் ரைசோபியம் பாக்டீரியா இரண்டும் கூட்டு வாழ்க்கைக்காக பாலி கலெக்ட்ரஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன்ஸ் இடையீட்டர்களாக செயல்படுகின்றன. இந்த மைக்ரோரைஸ ஃபங்கஸ் இந்த ரைசோபியம் பாக்டீரியா இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து செயல்பட்டு இங்கு இந்த தாவரத்தினுடைய வேறு முடிச்சுகளுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்க செய்கின்றன. அதனுடைய சைஸையும் அதிகரிக்க செய்கின்றன. இது நைட்ரஜன் பாஸ்பேட் மற்றும் ஊட்டச்சத்துக்களினுடைய கிரகிக்கும் வேகமும் அதிகரிக்க செய்கின்றன. இதனால் தாவரத்தினுடைய வளர்ச்சி மற்றும் உற்பத்தி அதிகரிக்க செய்கின்றன. மைக்ரோரைஸ ஃபங்கஸ் ஆனது ஃப்ராங்கியா அப்படின்ற பாக்டீரியோட நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளது. இந்த மைக்ரோரைஸ ஃபங்கஸ் ஆனது உணவு எடுக்குது தூண்டப்படுகின்றது. இது மைக்ரோரைஸ ஃபங்கஸ் தாவரத்தினுடைய வேரில் இருக்கும் பொழுது இல்லாததை விட அதிகமாக உணவு எடுப்பது, அதாவது நைட்ரஜன் 144% உள்ளெடுப்பும் பாஸ்பேட் 146% உள்ளெடுப்பும் அதிகரிக்கின்றன. இந்த மைக்ரோரைஸ ஃபங்கஸ் ஆனது
உணவு வழங்குவதில் தலை சிறந்து விளங்குவது மட்டும் அல்லாமல் தாவரத்தினுக்கு நோயை கட்டுப்படுத்தி தாவரத்தை பாதுகாப்பது மிக சிறந்த தலைமையாக செயல்படுகின்றன. வேரை தாக்கக்கூடிய நோய் கிருமிகளான ரைசோக்டானா சோலானே, பிசோரியம், பித்தியம், சிலிண்ட்ரோகிளாட்டியம் ஸ்கார்பியம், கிலட்ரோட்டியம் பெட்டாட்டை கோழி, பைட்டோப்தேரா பாலிபஸ், ஃபோமஸ் அன்னோஜம், போரிய வரைய போன்ற நோய் கிருமிகளை கட்டுப்படுத்துவதற்காக மைக்கோரைசா ஃபங்கஸ் ஆனது ஒரு ஆண்டிபயோட்டிக் கெமிக்கல் காம்பவுண்டான டயோடெரிடைன் நைட்ரேட் என்ற சுரப்பியை சுரந்து, இது பாலி அசிட்டிலின் என்ற வகையைச் சேர்ந்தது. இது சுரந்து வேகமாகவும் விரைவாகவும் இந்த நோய் கிருமிகள் மேல் செயல்பட்டு அவற்றை அழித்து விடுகின்றன. தாவரத்தினுடைய இலையில் பாஸ்பேட் பற்றாக்குறையை எவ்வாறு மைக்கோரைசா பூஞ்சானம் அறிந்து அதை எவ்வாறு நிவர்த்தி செய்கின்றன என்பதை பற்றி பல வகையான அறிவியல் வல்லுநர்கள் பல வகையான கருத்துக்களை தெரிவித்தனர். அதில் ஊல்ஹவுஸ் என்பவர் தாவரத்தினுடைய இலையில் பாஸ்பேட் பற்றாக்குறை நேரும் பொழுது பற்றாக்குறை செல்லானது செய்தியை ஒளிபரப்புகின்றன. ஸோ இந்த தாவரத்தை பாதுகாப்பு செய்யப்படும் லாக்டோன் ஆனது இந்த அலைக்கழிப்பிலிருந்து இந்த செய்தியை வாங்கி தாவரத்தினுடைய வேரின் ஓம்பு செல்களுக்கு அனுப்புகின்றன. இந்த ஓம்பு செல்களிலிருந்து இந்த செய்தியை இந்த மைக்கோரசாவானது அறிந்து பாஸ்பேட்டை எடுத்து தாவரத்தினுடைய வேர் மூலம் இலைகளுக்கு அனுப்புகின்றன. பின்பு இந்த லாக்டோன் சமநிலையை அடைகின்றது என்று அவர்கள் விளக்குகின்றனர். கரகாம் ரெட்நாய்க் என்ற இரண்டு விஞ்ஞானிகள் வந்து பாஸ்பேட் இலையில் பற்றாக்குறை நேரும் பொழுது பாஸ்பேட் பற்றாக்குறையானது மைக்கோரசா பங்கஸை வேருக்கு உள்ளார் அழைத்து பாஸ்பேட்டை எடுக்கச் செய்வதாகவும் அவர் விளக்குகின்றார். பெரிஸ் பெரெக்ஸ் மற்றும் கோஸ்கி என்ற இரண்டு விஞ்ஞானிகள் தாவரத்தில் இலையில் பாஸ்பேட் பற்றாக்குறை நேரும் பொழுது இலையானது வேருக்கு செய்தி அனுப்புகின்றன. அதுக்கு பின்பு செய்தி அறிந்த வேரானது வேரின் வெளிப்புறத்தில் ஒரு ரசாயன கெமிக்கல் மெசேஜ் வடிவில் சுரக்கின்றன. இந்த செய்தியை அறிந்த மைக்கோரைசாவானது பாஸ்பேட்டை எடுத்து வேர் மூலம் இலைக்கு அனுப்புகின்றது. ஸோ என்று அவர்கள் விளக்கின்றனர். இந்த கூற்றியே பல வகையான விஞ்ஞானிகள் சரி என்று ஒத்துக்கொண்டுள்ளனர். மைக்கோரைசா பங்கஸானது எந்த அளவுக்கு ஒரு தாவரத்தினுடைய வேரில் உச்சபட்சமாக குடியிருக்கின்றதோ ஸோ அந்த தாவரமானது வறட்சியை தாங்கும் திறன் இயற்கையிலேயே பெற்றிருக்கின்றன. எந்த ஒரு தாவரத்தினுடைய வேரில் மைக்கோரசனுடைய குடியிருப்பு குறைவாக இருக்கிறதோ அந்த தாவரம் வறட்சியை தாங்காமல் மடிந்து விடுகின்றன. நம்மளுடைய பண்டைய காலத்தில் நம்ம உள்ளூர் நாட்டு ரகத்தில் அதிகப்படியான மைக்கோரைசா ஃபங்கஸ் ஆனது குடியிருக்கின்றன. அதனால் நம் உள்ளூர் நாட்டு ரகமானது வறட்சியை தாங்கும் திறன் இயற்கையிலேயே கடவுளால் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. இந்த மைக்கோரைசா ஃபங்கஸினுடைய குடியிருப்பினுடைய அளவானது மண்ணினுடைய வகை, சுற்றுப்புற சூழ்நிலை மற்றும் நாம் விவசாயம் செய்யும் முறை ஆகியவற்றையே சார்ந்ததே ஆகும். இங்கே மைக்கோரைசா ஃபங்கஸ் ஆனது நம் பழத்தோட்டத்தில் நெருக்கமாகவும் அடர்த்தியாகவும் ஊடுபயிராகவும் நம் செய்யும் பொழுது அதில் மைக்கோரைசா ஃபங்கஸ் ஆனது அதிகப்படியான அளவுக்கு இருக்கின்றன. நம் தனிப்பயிராக அதாவது மோனோ பயிராக தனித்து பயிரிடும் பொழுது அதனுடைய வேரில் மைக்கோரைசா ஃபங்கஸ் ஆனது கம்மியாக அளவு இருக்குது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த மைக்கோரைசா ஃபங்கஸினுடைய ஹைப்போ இலையானது எந்த அளவுக்கு பூமியில் ஆழமாக செல்கின்றதோ ஸோ அந்த அளவுக்கு பாஸ்பேட் மற்றும் ஊட்டச்சத்துக்களுடைய எடுக்கும் திறன் அதிகரிக்கின்றன. இங்கு நம் அடர்ந்த தோப்பில் இரண்டு மரங்களுடைய வேரில் இந்த மைக்கோரசா ஃபங்கஸ் ஆனது விரிந்தும் பறந்தும் செயல்பட்டு இரண்டு வேரையும் ஒன்றோடொன்று பிணைக்கச் செய்து ஊட்டச்சத்துக்களை ஒரு வேரிலிருந்து இன்னொரு மரத்தினுடைய வேர்களுக்கு பரிமாறிக்கொள்கின்றன. ஆனால் மைக்கோரசா ஃபங்கஸுடன் கூட்டு வாழ்வு தாவரத்திலிருந்து கூட்டு வாழ்வு இல்லாத ஒரு தாவரத்திற்கு உணவு வழங்கப்படுவதே இல்லை. இந்த மைக்கோரசா ஃபங்கஸ் உள்ள ஒரு தாவரத்தினுடைய இலையிலை அல்லது அந்த தாவரத்தை பூச்சியால் தாக்கப்பட்டு சிதைவடைந்து பட்டிருந்தால் இந்த தாவரம் சீக்கிரம் துளிர்விட்டு வளர்ச்சி மற்றும் உற்பத்தி அதிகரிக்கின்றன. மைக்கோரசா ஃபங்கஸ் இல்லாத ஒரு தாவரத்தில் பூச்சி தாக்கல் ஏற்பட்டால் அதில் துளிர் விடுவதில்லை. அதற்காக வெளியிலிருந்து நம்ம உர வடிவில் ஊட்டச்சத்தை நம்ம கொடுக்கும் பொழுது அப்பொழுதும் அது துளிர் விடுவதில்லை. ஸோ எந்த அளவுக்கு ஒரு தாவரத்தினுடைய பலமும் செலவும் உள்ள அந்த தாவரத்தில் மைக்கோரசனுடைய எண்ணிக்கை மிகவும் அதிகப்படியாக இருக்கின்றது. ஸோ மரத்தினுடைய வயது கூட கூட மைக்கோரசனுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கின்றன. இதற்கு காரணம் அந்த வேரில் சுரக்கப்படும் சுரப்புகளினுடைய விகிதம் குறைவதே இதுக்கு காரணமாகும்.
ஸோ நம்மளுடைய தோட்டத்தில் உள்ள பழமரங்களிலிருந்து கட் பண்ணி தண்டை நாம் இங்கு நடும் பொழுது குறைந்த சிறிது காலத்திற்கு அதில் வேர்கள் இல்லாதனால் மைக்ரோச பங்கஸானது இல்லாமல் இருக்கும். பிறகு மைக்ரோச பங்கஸானது வந்துவிடும். இதனால் நம்மளுடைய தோட்டத்தில் விதையை நேரடியாக ஊன்றுவதே இயற்கையும் மற்றும் அதுவே சிறந்த முறையுமாகும். நாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பயிரை பிடுங்கி நடும் பொழுதும் அல்லது ஒட்டு செடியை நாம் இங்கு நடும் பொழுதும் அதனுடைய ஆணிவேர் அறுபட்டு விடுகின்றது. ஸோ இதனால் வறட்சி தாங்கப்படுவதும் இல்லை. இந்த வேர் செடியும் இந்த ஒட்டு செடியும் ஒழுங்கற்ற உறவு முறை ஏற்படுகின்றன. ஸோ இதனால் நாம் இங்கு நம்மளுடைய பழத்தோட்டத்தில் அல்லது நம்மளுடைய தோட்டத்தில் விதையை நேரடியாக ஊன்றுவதே மிகவும் சிறந்த முறையாகும். ஸோ இவ்வாறாக மைக்ரோரைசா ஃபங்கஸ் என்பதை பற்றி நாம் முழுமையாக இந்த காணொலியில் நம்ம கூறியிருக்கின்றோம். ஸோ இந்த மைக்ரோரைசா ஃபங்கஸை பற்றி நம் ஒரு முறைக்கு பல முறை நம்ம பார்த்து புரிந்து கொண்டு இந்த காணொலியை பார்க்கும் அனைத்து விவசாயிகளையும் நாம் புரிந்து கொண்டு இயற்கை விவசாயம் செய்யுமாறும் அனைத்து விவசாயிகளினுடைய பொற்பாதங்களையும் தொட்டு வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.